ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஸ்பைசியான ஒரு பிரிஞ்சால் ஃப்ரை எப்படி பண்றது அப்படிங்கறத நான் இன்னைக்கு உங்களுக்கு வீடியோல செஞ்சு காமிக்க போறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. பிரிஞ்சால் ஃப்ரை செய்யறதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு பிரிஞ்சால்ஸ் நான் எடுத்துக்கிறேன். இந்த பிரிஞ்சாலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், வயலட் கலர்ல ரொம்ப ரவுண்டாட்டு பார்க்கவே அட்டகாசமான ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. இந்த பிரிஞ்சால் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, நல்லா கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த தண்டை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்க போறேன். ரிமூவ் பண்ண அப்புறமா இதை வந்து மீடியம் சைஸ்ல ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்த பீசஸ வந்து ஒரு பவுல்ல வந்து தண்ணீரை போட்டுக்கோங்க. இது எதுக்கு நான் சொல்றேன்னா, இந்த ஒரு பீசஸ கட் பண்ணி ஒரு பிரிஞ்சால கட் பண்ணிட்டு அடுத்தது கட் பண்ணும் போது இந்த பீஸுகள் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, டைம் ஆகும் போது கடுப்பு தன்மையும் பிளஸ் வந்து அது ப்ரௌனிஷ் கலர்ல ஆயிரும். சோ இந்த ரெண்டு அவாய்ட் பண்றதுக்காக தண்ணீரை கட் பண்ண தண்ணீரை போட்டுக்கோங்க. கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இது கூட வந்து நம்ம ஒரு நாலு டைப் மசாலா ஆட் பண்ண போறோம். மசாலா என்னலாம் நம்ம பார்ப்போம். மஞ்சள் தூள், சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, மிளகாய் தூள். நம்ம எடுத்து வச்சிருக்க நாலு மசாலா எடுத்து அந்த கட் பண்ணி வச்சிருக்க பீசஸ்ல வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்க போறோம். ஸ்ப்ரெட் பண்றதுக்கு வந்து தண்ணி எதுவுமே நீங்க சேர்க்க தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி அந்த பீசஸ் வந்து ரொம்ப ஈரமாதான் இருக்கும். அதை இதுல போட்டு நல்லா விரைவி எடுத்துக்கோங்க. விரைவி எடுத்த அப்புறம் ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் அப்படியே ஊற வச்சிருங்க. கட் பண்ணி வச்சிருக்க பிரிஞ்சால்ஸ் எல்லாமே நம்ம வந்து மசாலா மிக்ஸ் பண்ணி ரெண்டு நிமிஷம் ஊற வச்சிட்டோம். இனி இதை வந்து தவால போட்டு தேவையான ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா சுவையான பிரிஞ்சால் ஃப்ரை நமக்கு ரெடி. இந்த பீஸ் வந்து ஃப்ரை பண்ண அப்புறமா இது எப்படி இருக்குன்னு பாருங்க. மசாலா எல்லாம் புடிச்சு நல்லாவே இருக்கு. இது ஃப்ளஷ் வந்து நல்ல நைஸா இருக்கு. உங்களுக்கு கிழிச்சு காமிக்கிறேன். இது பாத்தீங்களா, கிழிக்கும் போது கூட நல்ல ஈஸியாவே வருது. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றேன். சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபுட்டை நீங்க இதுவரைக்கும் மிஸ் பண்ணீங்கன்னா இனிமேல் மிஸ் பண்ணாதீங்க. சாப்பிட அவ்வளவு டேஸ்டா இருக்கும். உங்க பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி வீட்டுல செஞ்சு கொடுங்க, அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஃபுட் வந்து நீங்க செஞ்சு வீட்டுல சாப்பிட்டு இது எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சாதத்து கூட சாப்பிடும் போது இது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் வீடியோக்காக நான் சொல்லல, உண்மையாவே இது நல்லா இருக்கும். நீங்க சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்து எனக்கு வந்து உங்க ரிசல்ட் வந்து கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சோ காய்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ இவ்வளவுதான். இன்னை பினிஷ் பண்ணிக்கிறேன். நீங்க நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. பக்கத்துல பெல் ஐக்கானை கண்டிப்பா தட்டி விட்டுருங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் ஒரு ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்த ஒரு வீடியோ போடுறது மோட்டிவேஷனா இருக்கும். சோ காய்ஸ், நான் நெக்ஸ்ட் ஒரு புதிய ஒரு ஃபுட் அப்டேட்டோட நெக்ஸ்ட் ஒரு புதிய ஒரு வீடியோ நாங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய்.